உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் June 7-9 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032. தமிழரும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இளப்புகழேந்தி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதை தொடர்ந்து அவரை பேட்டி எடுத்த ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் நிறுவனர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நடக்கிறப்ப என்ன ஊடக சுதந்திரம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை பலர் எழுப்புறாங்க. அதாவது இன்றைய அரசு, எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்வதும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு நன்மை நலனை செய்துக்கிட்டு வரவர். தன்னை விமர்சனம் செய்தவர்களுக்கு கூட, வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சராக இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிதான் பதவியேற்றார். அவர்கிட்ட அவருடைய நல்ல எண்ணத்தை பயன்படுத்தி, அவருடைய பெருந்தன்மையை பயன்படுத்தி பிஜேபி RSS ரகசிய ஊடுருவல்களை நுழைத்து இப்படிப்பட்டவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் என்ற ஒரு பெயர்ல பத்திரிகை பிரஸ் நிருபர்கள் பத்திரிகை துறையை மிக அதிகமாக மதிக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. ஆனால் அந்த பெயரை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நுழைகிறார்கள். நியாயங்களே இல்லாதது அநியாயங்களை பேசுவது. திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அதற்காக நீ பேசி நீ செய் என்று அவர்கள் கொடுக்கின்ற கூலி. இப்ப சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபர் மாட்டியதற்கு பிறகு விசாரணையில் தெரிந்து கொண்டிருப்பது, விசாரணையின் மூலமாக வெளிவரக்கூடியவர்களை பார்த்தால் அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய செயல்கள், அவருக்கான பண வசதி எல்லாம் வந்து ஒட்டி இருக்குன்னா பிஜேபி தான். அவரோடு சேர்ந்தவர்கள் அவர் விட்டு போன பணியை தொடர்ந்து செய்வதற்கான வேலை போல எல்லாவற்றிலுமே வந்து நாட்டுல பிரச்சனையை உண்டாக்குறது, பாலியல் இது வந்து பெரிய இதா ஆக்குறது, எல்லா வகையிலையும் சட்டத்திற்கு புறம்பாக பேசுவது நடப்பது, யாரை பற்றியுமே கவலைப்படாம. ஒரு பிரஸ்ன்னா அது கிடையாது, பத்திரிகைன்னா அது கிடையாது. ஆரோக்கியமானது என்பது ஒண்ணு இருக்கு, ஹெல்தி சொல்லுவாங்க, ஹெல்தி பிரஸ், ஆரோக்கியமாக ஒரு பத்திரிகையாளராக நடக்கலாம். அவர்கள் எது கருத்து இருக்கலாம், சொந்த கருத்து இருக்கலாம், எந்த கருத்து இருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்ட இழிவாக கேவலமாக ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு செயல்படுவதனால் ஏற்படக்கூடிய சமூக விரோத செயல்களுக்கான நிலைப்பாட்டில் தான் சட்டம் பாயுது. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை வந்து இல்லை நாங்கள் அப்படிதான், நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி வெளியில வந்து எங்க மேல வழக்கு போடுன்னு நாங்க சொல்லலாம். ஏன்னா குண்டாஸ் எல்லாம் போடுறாங்கன்னா சும்மா கிடையாது, பல்வேறு வழக்குகள் இருக்கின்ற நிலையிலேதான் குண்டாஸ் எல்லாம் வரும். ஆகவே சவுக்கு சங்கரோ அவருக்கு துணையாக இருப்பவர்களே தயவு செய்து பிரஸ் பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடாது. பத்திரிகையாளர்கள் மரியாதைக்குரியவர்கள், அவர்களை மதிக்கணும். இவர்கள் அவர்கள் பெயரை வைத்து கொண்டு இவர்கள் செய்வதால் தான் இவர்களுடைய செயல்களை மிதிக்கணும் அப்படின்னு ஒரு நிலை வந்தது. கருத்து அவரை பேட்டி எடுக்கிறவரை பிடிக்கிறது என்ன நியாயம்? அப்ப பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு பாதுகாப்புக்கு எங்க போறது? இல்ல, நீங்க நினைக்கிறீங்க அவர் பெரும் பேட்டி எடுக்க வந்தாருன்னு. நானே ஏற்பாடு பண்றேன், நீ என்ன பேட்டி எடுக்கணும்னு ஏற்பாடு பண்ற, நீ இதை கேளு நான் இதை சொல்லுவேன்னு சொல்றேன். எல்லாமே மோடி குறிப்புகள், எல்லாமே ஆக்ட் நாடகம்தான், எல்லாமே சொல்லி வச்சுதான் மக்கள் மன்றத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி இருப்பது விசாரணையின் மூலமாக தெரிய வருது. இவருக்கு அவரோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் தெரிய வந்த உடனே தான் அரெஸ்ட் பண்றாங்க, வழக்கா வேற ஒண்ணும் கிடையாது. சவுக்கு சங்கர் அவர்களை இன்றைக்கு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறப்ப வெளியில வேன விட்டு இறங்கி கத்துறாரு, என் கையை உடைத்தது அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் தான், என்னை கொல்ல சதி செய்கிறாங்க, நான் கொல்லப்படலாம் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? எப்போ ஒருத்தர்
காவல்துறையினுடைய பாதுகாப்புல வருகின்ற பொழுது எல்லாரும் இருக்கின்ற இடத்துல இப்படி கத்துறாருன்னா அவரை கத்த விட்டுருக்கார். சுதந்திரமாக அவர் இருக்காருன்றதுக்கு அதுவே ஒரு அடையாளம். இப்படி கத்திருக்கார், இப்படி பேசியிருக்காருன்னா ஒரு பயம் இருந்தா, அவர்கள் அதை செய்வார்கள் என்ற நிலை இருந்தா, இல்லை இவர்களெல்லாம் இங்கெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு நெருக்கடி இருந்தா, இதெல்லாம் அவர் செஞ்சிருக்க முடியாது, பேசியிருக்க முடியாது. நீ எதை வேணாலும் கத்து, எப்படி வேணா போ, நாங்கள் சட்டப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இதுல அவருடைய அந்த கத்தலில் இருந்து கூச்சல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தமிழக முதல்வரை மட்டும் தலைவரை பற்றி நான் ஒன்று சொல்றேன், யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒன்று சொல்வார், சட்டப்படிதான் இருக்கணுன்றதுல விருப்பமுடையவர். நாளைக்கு சவுக்கு சங்கருடைய விவகாரத்தில் சட்டத்தை மீறி யாராவது செயல்பட்டிருந்தால் அதிகாரிகள் உடனடியாக அவர்கள் மீதும் நடவடிக்கை பாயும், நாம பார்க்கலாம். அதனால இந்த அரசாங்கம் வந்து யாரையும் விட்டுவிடாது, யாரையும் பழிவாங்காது, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாது. சவுக்கு சங்கர் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைதுனால் திமுக கூட்டணி கட்சிகளே திமுக மீது கடும் கொந்தளிப்புல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அப்படின்ற மாதிரி சொல்லுவது என்பதெல்லாம் வேறு. யாரும் சவுக்கு சங்கரையோ அவரோடு சேர்ந்து இணையாக செயல்படுகிறவர்களையோ யாருமே உண்மையான ஆரோக்கியமான அரசியலுக்கு சொந்தக்காரர்கள் ஆதரிக்க மாட்டார். கூட்டணி கட்சி சேர்ந்தவங்களே சொல்றாங்க போறாங்க வராங்கன்னு சொல்லி இவர்களே சொல்லி விடுறது, இவர்களே பெருசாக்கி விடுறது. யாரும் இதுவரையில் சவுக்கு சங்கரை போன்றவர்களை கைது செய்தது தப்பு, அது வந்து இப்படி போன தப்பு அப்படி போன தப்பெல்லாம் யாருமே பெரிய தலைவர்களாக பெரிய இயக்கங்களாக இருப்பவர்கள்லாம் எங்கேயுமே சொல்லலை. இதெல்லாம் வந்து எங்கேயாவது வரக்கூடிய செய்திகளை வைத்து கொண்டு பேசுகிற பேச்சு தானே தவிர, ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து அவருடைய செயல்பாடுகள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வது, தன்னை தமிழ்நாட்டில் ஒரு ஆளாக காட்டுவது, இன்னைக்கு இருக்கிற அறிவியலை பயன்படுத்தி கொண்டு சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு அறையில ரூம்ல நாலு பேர்கிட்ட பேசிக்கிட்டு தப்பு தவறுலாம் பண்ணிக்கிட்டு விளையாட்டாக செய்கின்ற அரசியல்வாதியாக நீங்க உடனே ஒரு தலைவரோடுவார், உடனே கட்சி ஆரம்பிச்சிருவார், உடனே அவருக்கு ஒரு கூட்டம், இப்படி என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு செயல்பாட்டில் அவர்கள் செயல்படக்கூடியவர்கள். அதனாலதான் அவர்களெல்லாம் வந்து நம்ம இவ்வளவு நேரம் ஒரு பொது இதுல வந்து பேசுவது என்பதே அவர்களுக்கு வெற்றி. அவங்க அதான் விரும்புறாங்க. 10 போலீஸ்கார நடுவுல வர்றது அப்படியே தன்னை பெரிய ஹீரோவாக காட்டுறதுன்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய எண்ணத்தை அவர்களுடைய விருப்பத்தை நாம செய்திருக்க வேண்டிய அவசியம். இன்றைக்கு சில மாநிலங்களில் அடுத்த கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒடிசா, ஆந்திர பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தலும் நடந்து முடிந்திருக்கின்றன. எப்படி பாக்குறீங்க? அங்க நடைபெற்ற தேர்தல்கள்ல தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற குளறுபடிகள் அழகா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட கொடுத்திருக்காரு. 1 மணிக்கு இத்தனை வாக்கு சதவீதம் கொடுக்குது தேர்தல் ஆணையம். 2 மணி 3 மணிக்கு சொல்றதுல அதுல வித்தியாசம் வருது. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள மாறுபாடான கருத்துக்களை மறுபடியும் சொல்றாங்க. 1 மணிக்கு இத்தனை சதவீதம்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் கழிச்சு 1 மணிக்கு வந்த சதவீதம்னு சொல்லுதுன்ற பொழுது மாத்தி சொல்றது, இதெல்லாம் ஏன் சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே கூட கேட்டிருக்காங்க. எல்லா கட்சி தலைவர்களுமே கேட்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இப்போ ஒரு கேண்டிடேட்டு, பிஜேபி கேண்டிடேட் தான், ஒரு லேடி பார்த்துருப்பீங்க, நேராக போக வேண்டியது எங்க ஹைதராபாத்ல போய் அங்க கியூல நிக்கிறவங்களை போய் அவங்க முகத்துல வருதாவெல்லாம் தூக்கி பார்த்து போட்டோவெல்லாம் பார்த்து அந்த அம்மா செய்து சட்டப்படியாக தப்பு. நிர்வாகம் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளும் ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் நாமெல்லாம் கூட கேண்டிடேட்டாக இருந்திருக்கும், கேண்டிடேட்டுக்கு என்ன சட்ட விதி அருமை அளவுடு அதைத்தான் செய்யணும். ஆனால் அதை மீறி தப்பும் தவறுமாக அம்மா செய்ய அங்க ஒரு எதிர்ப்பு வர அவங்க மீது தேர்தல் ஆணையத்தில் அங்க ஒரு வழக்கு இப்ப பதிவு பண்ணிட்டாங்க. ஆனால் சட்டப்படி எனக்கு அங்கீகாரம் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. தேர்தல்ல கியூல நிக்கிறவங்ககிட்ட போய் ஓட்டு கேட்கறது, அவங்கள போய் பார்த்து கூப்பிட்டு போறது, அதுவே தப்புன்றான். நீ போலாம் வரலாம், ஏதாவது அப்ஜெக்ஷன் அங்க இருக்கிற ஆபீசர்ட்ட சொல்லலாம், உன்னுடைய சட்டம் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நீ உனக்கு கொடுத்திருக்கிற பவரை நீ செய்யலாம் உரிமையை, அதை விட்டுட்டு நான் இப்படிதான் செய்வேன் நான் அப்படிதான் செய்வேன்னா பிஜேபி என்பது எந்த ரூபத்திலும் பார்த்தீர்கள் என்றால் சட்டத்தை மதிக்காத ஒரு அமைப்பு, சட்டப்படியாக ஏதாவது இயங்கினால் அதை மீறி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு.
மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை மீறுவதை பார்த்துதான் அவருடைய தொண்டர்களும் மீறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ராகுல் காந்தி மீது சில விமர்சனங்களை அப்படியே திருப்பி விட்டுருந்தார் மோடி. நீங்கள் தான் அம்பானி அதானியும் வச்சு என்ன லிங்க் பண்ணுவீங்க, நானும் உங்களை லிங்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு எதுவும் களங்கத்தை ஏற்படுத்தாதுங்களா? அதாவது அதானி அம்பானி என்பவர்கள் மிஸ்டர் நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது, நரேந்திர மோடியினுடைய கூட்டாளிகள் உலகத்துக்கு தெரியும். ஏன்னா அதானிக்கு போய் ஆஸ்திரேலியாவில் கோல் மைன் எடுத்து கொடுக்குறார், அம்பானிக்கு போய் இலங்கையில வடகிழக்கு மாநிலங்களை காற்றாலை மின்சாரத்தை தயாரிக்கின்ற அந்த அக்ரிமெண்ட் அதை போட்டு கொடுக்குறார் அந்த வேலை வாய்ப்பை. மேலும் ஏழு எட்டு கண்ட்ரிக்கு போகின்ற பொழுது தன்னுடைய விமானத்துல இந்திய பிரைம் மினிஸ்டருக்கு அது வேலையில் அந்த புரோக்கரேஜ் வேலையை இந்திய பிரைம் மினிஸ்டர் செய்யக்கூடாது. ஆனால் நரேந்திர மோடி இந்திய பிரைம் மினிஸ்டர் என்று வேஷத்தை போட்டுக்கிட்டு இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு பல நாடுகளுக்கும் போய் சுத்தி வந்தார், பல இடங்கள்ல எல்லாத்தையும் செய்துட்டார். இப்ப கூட நரேந்திர மோடி இதை சொல்றாருன்னா ஒரு கேள்வி. திடீர்னு இவர்கள் அங்க போறாங்க ராகுல்ட்டன்னு, ராகுல் தெளிவா கேட்டார், இதற்கு மட்டும் பதில் சொல்வாரா மோடி? எல்லாரும் கேட்கறாங்க, நம்மளும் சொல்லணும், மக்கள் மன்றத்துக்கு போகணும். ராகுல் சொன்னார், சொல்றீங்கல்ல எங்க டெம்போ டிராவலர்லாம் எங்களுக்கு பணம் கட்டுக்கட்டா வருதுன்னு சொல்றீங்கல்ல, உடனே என்ன பண்ணு, சிபிஐ அனுப்பு, ஐடிவிங்க அனுப்பு, உன் அமலாக்கத்துறையெல்லாம் என்ன போச்சு, அனுப்பி உடனே பிடி, பிடிச்சு விசாரணை செய்து வழக்கு போட்டு கைப்பற்று, என் மேல கூட போறதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க எனக்கு தானே வருது, நீங்க பிடிங்க பாப்புன்றாரு. ஒரு நடவடிக்கையும் கிடையாது. ஏன் சிபிஐ அனுப்புன்னு கேக்குறாரு, அனுப்ப வேண்டிதானே, அப்ப சொன்னது பொய் அப்படின்னு ஒண்ணு புரிவாச்சு. அடுத்தது இன்னொரு கூத்து என்னன்னா, நீ ஒரு பிரைம் மினிஸ்டர், உனக்கு இந்த ரெண்டு பேரும் கட்டுக்கட்டாக கருப்பு பணம் கள்ளப்பணம் வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியும் என்பதற்கு நீயே உன் வாக்குமூலத்தின் மூலமாக இன்றைக்கு தெரிவிச்சிருக்கிற. அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியுதுன்னா பிரைம் மினிஸ்டர் உடனே அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்திருந்தா அது ஒரிஜினல் பிரைம் மினிஸ்டர். இத மாதிரி நடவடிக்கை எடுக்காம அவங்களை அனுப்பிட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு அது டூப்பு, அது வெட்டு கதை என்பது வெளியில் தெரிஞ்சாலும் நீ வெளிப்படையாக இதை சொல்லியதால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை மோடிக்கு இருக்கு. மோடி நாளைக்கு இந்திய அரசாங்கம் வந்த உடனே இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மோடி ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் இந்த வழக்குகள்ல வருவார். இத்தனை கட்ட தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்குங்களே சார், எப்படி சார் பாஜகவுக்கு அது பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? நடைபெற்று கொண்டிருந்த இந்த தேர்தல்களில நாளுக்கு நாள் வலுவிழந்து போகின்றதை பிஜேபி உணர்ந்திருக்குது. உத்தரப்பிரதேசத்துல குஜராத்ல பிஜேபி தன்னை சரிவுக்கு போயிடுச்சு என்ற அந்த தகவல், அந்த கணிப்பை யார் சொல்றாங்கன்னா நரேந்திர மோடியினுடைய ஆபீஸில் பணியாற்றி கொண்டிருந்த, அமித்ஷாவின் ஆபீஸில் பணியாற்றி கொண்டிருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ரிட்டையர்ட் ஆனவங்க. ரிட்டையர்ட் ஆன அதிகாரிகளை வைத்து ஒரு குழு ஒண்ணு போட்டு அனுப்பினதே மோடி தான். போயிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, யூபி குஜராத்தே வீக்கா இருக்குது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாங்க. அதற்கு பிறகுதான் மோடியினுடைய பேச்சு, மோடியினுடைய செயலெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு பாருங்க, நூறுலேருந்து 150 சீட்டு தான் மொத்தத்துக்கு தேரும் அப்படின்ற கட்டத்துக்கு இப்ப நடைபெறுகிற 4வது கட்டத்திலையும் அடி உழுந்துருக்கு. எல்லா இடத்திலையுமே மோடியினுடைய பேச்சோ மற்றதோ எடுபடல. ஆனால் ராகுல் இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் அற்புதமாக அங்காங்கு பணியாற்றுகிறார்கள், மக்களின் ஆதரவு எல்லாம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சு போச்சு. இதனாலதான் நாம சொல்றது, கருத்து கணிப்பு என்பதனால் மட்டுமல்ல, மோடி போய் பேசுகின்ற பேச்சின் மூலமாகவே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம் பயம் வெளிப்படையா தெரியும். அதனாலதான் தேவையில்லாததெல்லாம் பேசி யார் யார் மேலேயோ பழிகளை தூக்கி போட்டு, நீ என்ன பண்ணிருக்கணும், 10 வருஷம் நான் பிஎம், நான் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறேன் பாருங்க, என்னுடைய ஆட்சியில பொதுமக்களே, நாங்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம், தேர்தல் அறிக்கையில நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நிறைவேற்றுறேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க, என்ன நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்லி கேட்க வேண்டிய பிரைம் மினிஸ்டரு. தனிநபர் தாக்குதல்கள், தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுதல், இப்படி தன்னுடைய பிரச்சாரத்தின் பாணியவே இப்படி தள்ளிட்டு போனா அதுதான் அவருடைய சுயரூபத்தை வெளியில் காட்டுது, அவருக்கு பயம் வந்து விட்டது, அச்சம் வந்துடுச்சு. அதுதான் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்.
இந்த பிரச்சாரங்கள்லாம் ஈடுபடாது. ராமர் கோயில என்ன பண்ணாரு, ராமர் கோயிலே இவருக்கு நெகட்டிவா போயிடுச்சு, அதையும் நாம புரிஞ்சுக்கணும். ராமர் கோயிலை கட்டி முடிக்காம பாதிலையான் திறந்தன்னு அதுல நம்பிக்கை இருக்கிற சாஸ்திரவாதிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடிக்கு அங்க போய் அதை மாட்டிக்கிட்டோம்னாலும் முடிக்கிறாரு. இப்படி ஒரு ஒரு செயல்களிலுமே அறகுறையாக திரிகிற காரணத்தினால் மோடிக்கு வெற்றி வாய்ப்பு என்பதே கிடையாது என்பது உறுதி செய்யும். சார், நிறைய விஷயங்களை போயிருந்த முடியும். நன்றி சார். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032.